ஆகா கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா இப்போ கிட்ட யாருமே பேச மாட்டேங்கிறாங்க யாருமே இல்லைங்க ஸோ நம்ம சூர்யாவும் பேச மாட்டேங்கிறாங்க சூர்யாவோட அம்மாவும் பேச மாட்டேங்கிறாங்க தங்கனோட வெறுப்பைத்தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மகா மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு தன்னோட அப்பா அம்மா வீட்டுக்கு அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க ஸோ நேராக போய் தாத்தா கிட்ட தான் பர்மிஷன் கேட்குறாங்க தாத்தா பாட்டி இந்த வீட்டில் எங்களுக்குன்னு என்னம்மா மரியாதை இருக்குது எங்ககிட்ட ஏம்மா கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சூர்யாவோட அம்மா இருந்துக்கிட்டு ஏன் த அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நேற்று நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீ தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவோடய அம்மாவை பாட்டி இருக்கிறாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தாத்தா இருந்துக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எல்லா விதமான சுதந்திரமும் இருக்குது மகா இப்போ என்ன செய்ய போகிறா அவங்க அப்பா அம்மாவுக்கு உதவி பண்ணுறேன்னு தானே கிளம்புறா அதில் என்ன தப்பு இருக்குது நீ போகலாமா ஆ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்றாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே சூர்யாவுக்கு கிளைண்டு ஃபோன் பண்ணி அந்த டிசைனில் ஒரு சில கரெக்ஷன்லாம் பண்ணணும் ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த டிசைனோட ஒரிஜினல் எல்லாமே கிட்ட தான் இருக்குது மகாவோட மெயில் ஐடியில் தான் இருக்குது இப்போ சூர்யாவுக்கு வேறு வழியே இல்லை மகாவோட ஹெல்ப்பு கிடச்சே ஆகணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் இல்லையா அவங்கள கூப்பிட்டு நம்ம சூர்யா கேட்குறாங்க அவங்க தான் இந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க எல்லா டிசைனும் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதனால் சூர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோபம் வருது அப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைனர் லேடியை பிடிச்சி திட்டிடுறாங்க ஸோ கண்டிப்பாக அவங்க கிட்ட தான் ஹெல்ப் கேட்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சித்ரா தேவியும் இந்த கௌதமும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க போடுற பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு எப்படி இந்த மகாவையும் ஐஸ்வர்யாவையும் வீட்டை விட்டு கிளப்புறது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தான் போக போகுதுன்னு